ஹெப்ரோன் ரிவைவல் ஃபெலோஷிப் சர்ச் வழங்கும் இன்றைய வேத தியானம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒன்றான மெய் தேவன், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். லேவியர் ஆகமம் 22 அதிகாரம் 32 வசனத்தில், என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என தேவன் சொல்லுவதை பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, ஆதி தகப்பனாகிய ஆதாம் தேவ கட்டளையை மீறி கீழ்ப்படியாமையினாலே விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்து பாவம் செய்தான். அவன் மூலமாக முழு மனுக்குலமும் பாவத்திற்குட்பட்டது என்பதை ரோம நிருபம் 5 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமன்றாக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கன்பானவர்களே, ஆதாமின் கீழ்ப்படியாமை, அவனுடைய பாவம் அவன் சந்ததியை பாவம் உள்ளதாக்கியது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படைந்தவரானதால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். கீழ்ப்படியாமை என்பது அது பாவமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கீழ்ப்படுகிறதில்லை. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்லை. அதே வேளையிலே தேவனுக்கு இந்த உலகத்தின் மக்கள் கீழ்ப்படுகிறதில்லை. கீழ்ப்படியாமை என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது பாவத்தின் துவக்கமாய் இருக்கிறது. அதன் மூலமாய் ஒரு பெரிய வீழ்ச்சி சம்பவிக்கிறதா இருக்கிறது. நாம் எப்பொழுதும் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பது மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. எனக்கன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் 9:22 வாசி. எபிரேயர் 9:12-14 வசனங்களிலே வாசித்து பார்க்கிறோம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, வசனம் 14, தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே ஒரு மனிதனை சுத்திகரிக்க வல்லமையுடையதாய் இருக்கிறது. எசேக்கியல் 18:20 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எனக்கன்பானவர்களே, ஆதி அகமம் 2:16 வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை மீறி கீழ்ப்படியாமையினாலே அவன் பாவம் செய்த பொழுது உடனே அவன் சாகவில்லை. வேதத்திலே ஆதியாகம புஸ்தகம் 5:5 வசனம் வீதமாய் கூறுகிறது, ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்து மரித்தான் என்பதை நான் வாசிக்க முடிகிறது. உடனே அவன் சாகவில்லை. செத்தது எது? அவன் ஆத்துமா மரணத்தை தருவியது. அந்த ஆத்துமா தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு அவனை பிரிக்கக்கூடிய ரீதியிலே மரித்து போனது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கன்பானவர்களே, இப்படிப்பட்ட மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படிக்குத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 அதிகாரம் 12 வசனத்தில், தேவன் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்பதை வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை மீட்கும் பொருளாக தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று ஏசாயா தீர்க்கன் கூறுவதை நாம் காண முடிகிறது. எனக்கன்பானவர்களே, நம்முடைய ஆத்துமா மரணம் அது
மிகவும் கொடிதான ஒன்றாய் இருக்கிறது. அது தேவனை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எனக்கண்பானவர்களே, பாவம் என்றால் என்ன என்று அநேகர் கேள்வி கேட்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:9 இவ்விதமாய் கூறுகிறது: தீய நோக்கம், தீய எண்ணங்கள், தீய பார்வை, பேச்சு, செயல்கள் எல்லாமே பாவம் என்பதை மறந்து போகாதிருங்கள். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்திய நிருபம் 5:19-21 வாசிக்கிற பொழுது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பெண்ணிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. இதெல்லாம் பாவம். இந்த பாவ பட்டியலை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்க. இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்துமா செத்து போனதாய், மரித்து போனதாய் காணப்படுகிறது. உங்களை உயிர்ப்பிக்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்கும்படி இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்படுவது நிச்சயமாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, தேவனே, நான் பாவியான மனுஷன், என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்வீர் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார்: மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு எந்த லாபமும் வரப்போவதில்லை. ஆனால் உன்னுடைய ஆத்துமாவை மீட்கும்படியாக இயேசுவிடத்தில் வருகிற பொழுது ஆத்தும மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை மீட்டு ரட்சித்து உன்னை பரிசுத்தமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்கிற சிந்தை உங்களுக்குள் உருவாவது நல்லது. எனக்கு அன்பானவர்களே, 1 Thessalonians 5:23 இவ்விதமாய் கூறுகிறது: சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்பதை வாசிக்கிறோம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆவி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ளே இராது. ஆகவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவராலே கழுவப்படுவோம். Romans 12:1 சொல்லுகிறது: அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனைக்கு நேராக நீங்கள் திரும்பி வாருங்கள். தேவனுக்குள்ளாக கழுவப்படுங்கள், சுத்திகரிக்கப்படுங்கள். தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்ம சரீரங்களை பரிசுத்தமாக்கி சுத்திகரிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உம்மை சேவிக்கிற, உம்மை தொழுது கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும்
பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற ரீதியிலே நீ எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வெளிப்படுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அன்பை எங்களுக்காக விளங்கப்பண்ணின தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள பாஸ்டர் சாம்சன் செல் 9842076306. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.